குட் மார்னிங் டு ஆல். வேலூர் புரட்சி நடைபெற்ற வருடம் கிபி 1806 ஜூலை 10. வட ஆற்காடு மாவட்டத்தின் தலைநகர் வேலூர். 1899 வருடம் ஆன்காம் மைசூர் போர் முடிவில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். இதனால் கோவை திருச்சி ஆகிய பகுதிகள் ஆங்கிலேயர் கைப்பற்றினார். திப்பு சுல்தான் வாரிசுகள் ஃபதே ஹைதர், மொகதீன், திப்பு சுல்தான் குடும்பம், உறவினர் அனைவரும் வேலூர் கோட்டையின் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். வேலூர் புரட்சி ஏற்பட காரணம் பாளையக்காரர்களின் வீழ்ச்சி. பாளையக்காரர்கள் புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள். 1805 பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் சிப்பாய் குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. வேலூர் புரட்சி ஏற்பட உடனடி காரணம் புதிய தலைப்பாகுடன் கூடிய சீருடை, பன்றி கொழுப்பு மாட்டுத்தோளான அக்னி தொப்பி அணிய வற்புறுத்தினர். சமய சின்னங்களை அணிவகுத்தல், பட்டை கடுகன், கைகாப்பு ஆகியவை அணிய மறுப்பு தெரிவித்தனர். முகம் அழித்து மீசையை சரி செய்தல், தாடி மீசையை அணிய மறுப்பு தெரிவித்தனர். அரசியல் காரணம் திப்பு சுல்தான் வாரிசுகளை மீட்டல், ஃபதே ஹைதரை ஆட்சியை அமைத்தல். வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு, படைத்தளபதி சர் ஜான் கிராடக், தளபதி அக்னியோ. தளபதி அக்னியோ தலைப்பாகிடம் கூடிய புதிய சீருடை அறிமுகப்படுத்தியவர். 1806 மே திங்கள் 23வது படைப்பிரிவு 2வது அணியைச் சார்ந்த சிப்பாய்கள் வேலூர் கோட்டைக்கு காவலாக இருந்தார்கள். 1806 மே திங்கள் வேலூர் படையினர் ஒரு பிரிவினர் புதிய விதியை ஏற்க மறுக்கின்றனர். இதனால் சிப்பாய்கள் தண்டிக்கப்படுகின்றனர். சிப்பாய்களுக்கு 500 முதல் 900 கசேரிகள் கொடுக்கின்றனர். இதனால் சிப்பாய்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட்டனர். 1806 ஜூன் 17ஆம் தேதி முதல் படைப்பிரிவு இராணுவ சிப்பாய் முஸ்தபா பெக்கு, கர்னல் போப்ஸுக்கு தகவல் கொடுக்கிறார். அவர் கர்னல் போப்ஸ் வந்து அலட்சியம் செய்கிறார். ஆயிரத்தி 1806 ஜூலை 9 திப்பு சுல்தான் மகள் திருமணம். முகமது மாலிக் இரகசிய தகவல்களை ஃபதே ஹைதருக்கு சொல்கிறார். ஃபதே ஹைதரும் கிளர்ச்சிக்கு திட்டமிடுகிறார்கள். 1806 ஜூலை 10ஆம் தேதி 23ஆம் படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் துப்பாய்கள் முழுக்க புரட்சியில் இறங்கினர். அப்போது கர்னல் பான்கோட், கர்னல் மிக்கோரஸ், மேஜர் ஆம்ஸ்டாங் பலியாகின்றனர். முதல் பலியானார் கர்னல் பான்கோட். அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் பலியானார்கள். ஃபதே ஹைதரை புதிய சுல்தானாக அறிவிக்கிறாங்க. வேலூர் கோட்டையில் புலிக்கொடி ஏற்றப்பட்டது. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூர்ஸு 14 மைல்களுக்கு அப்பால் உள்ள ராணிப்பேட்டை சென்று ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதி ஜில்லஸ்பிக்கு காலை 7 மணிக்கு தகவல் கொடுக்கிறார். காலை 9 மணிக்கு கேப்டன் யங்கின் கர்னல் ஜில்லஸ்பி இருவரும் கோட்டைக்கு வராங்க. புரட்சியில் 800 இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். திருச்சி வேலூரிலும் 600 சிப்பாய்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிலர் தூக்கிலிடப்பட்டனர், சிலர் கொல்லப்பட்டனர். ஃபதே ஹைதர் கொலை பண்ணலான்னு ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டனர். ஆனால் கர்னல் மரியட் மறுப்பு தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு ஃபதே ஹைதரை கடத்தப்பட்டனர். இந்த கலவரத்தை அடுக்குவதில் ஈடுபட்டதற்கு கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடிகளை வெகுமதியாக அளிக்கப்பட்டது.
இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.